வணக்கம். ஆயத்தொலை வடிவியல் எடுத்துக்காட்டு 5.5 பற்றி இன்னைக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 5.5. ஏ 3.1, பி 6.4 மற்றும் சி 8.6 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள் என நிறுவுக. ஏதாவது ரெண்டு ஜோடியோட தூரங்களை கண்டுபிடிப்போம். அதை கூட்டும் போது மற்றொரு ஜோடியோட தூரத்திற்கு சமமாக வந்துச்சுன்னா அது ஒரு கோட்டில் அமையும் புள்ளிகள். இந்த மூணு புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமையும், இல்லைன்னா அது ஒரு கோட்டில் அமையாது. இப்போ நம்ம ஏபியோட தூரத்தை கண்டுபிடிப்போம். இந்த ஏபியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நமக்கு தொலைவுக்கான வாய்ப்பாடு தெரியும். √x2 − x1² + y2 − y1² இந்த இடத்துல இதை x1ஆகவும் y1ஆகவும் வச்சுக்குவோம், இதை x2ஆகவும் y2ஆகவும் வச்சுக்குவோம். அப்போ 6 − 3 √6 − 3² + y2 − y1 y2 4 y1 1 அப்போ 4 − 1² √6 − 3 = 3² 9 தெரியும். அப்போ 9 + 4 − 1 = 3 √9 அப்போ √18. இப்போ 18க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். பகாக்காரி முறையை பயன்படுத்தும் போது 2 × 9 = 18 3 × 3 = 9 இங்கே 2 3 இருக்கு. அப்போ 1 3 எடுத்து வெளியில் எழுதலாம். 2 1 தான் இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே தான் எழுதணும். அப்போ ஏபியோட தூரம் 3√2 வந்திருக்கு. அதே போல் பிசிக்கு கண்டுபிடிப்போம். பிசிக்கு கண்டுபிடிக்கும் போது இதை x1ஆகவும் இதை y1ஆகவும் வச்சுக்குவோம், இதை x2ஆகவும் இதை y2ஆகவும் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு x2 − x1 அப்போ 8 − 6² ப்ளஸ் அடுத்தது y2 − y1 அப்போ 6 − 4² = √8 − 6 எவ்வளோ 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் எழுதிக்குவோம். அடுத்தது 6 − 4 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 4 + 4 8. √8. 8க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 எடுத்து வெளியில் எழுதலாம். மற்றொரு 2 இருக்கு, அதை ரூட்டுக்குள்ளே எழுதணும். அப்போ பிசியோட தூரம் 2√2. அதே போல் இப்போ ஏசிக்கு கண்டுபிடிப்போம். ஏசிக்கு கண்டுபிடிப்போம். அப்போ இதை x1ஆகவும் y1ஆகவும் எடுத்துக்கணும், இதை x2ஆகவும் y2ஆகவும் எடுத்துக்கணும். இதில் எதை வேணாலும் x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம், மதிப்பு மாறாது, ஆன்சர் மாறாது. ஸோ ஏசி ஈக்குவல் டு √x2 − x1 x2 − x1 8 − 3² ப்ளஸ் y2 − y1 அப்போ 6 − 1² ஈக்குவல் டு √8 − 3 5. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. அதே போல் ப்ளஸ் எழுதிக்கணும். அடுத்தது 6 − 1 5. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. அப்போ √50 கிடைக்கும். 50 வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 5 எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். அப்போ 5 இந்த 2க்கு √2 எழுதிடணும். இப்போ இதை 3 பார்ப்போம். இது 3√2, இது 2√2, இது 5√2. 3√2 ப்ளஸ் 2√2 இதை கூட்டினா 5√2 வரும். இது ரெண்டையும் எப்படி கூட்டுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. ஸோ இது ஒத்த உறுப்புகள். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ 3x + 2y இருந்தால் நம்மளால் கூட்ட முடியாது, ஏன்னா இது ஒத்த உறுப்புகள் இல்லை. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. கூட்டல்லையோ கழித்தல்லையோ ஒத்த உறுப்புகள் இருந்தால் தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஆனால் பெருக்கல் வகுத்தலுக்கு ஒத்த உறுப்புகளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பெருக்கலாக இருந்துச்சுன்னா நம்மளால் பெருக்க முடியும். 3 × 2 = 6 x × y பெருக்கிடலாம். அதே போல தான் வகுத்தலுக்கும். ஆனால் கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இங்கே 3√2, இங்கே 2√3. ஸோ ஒத்த உறுப்புகள் இல்லை, நம்மளால் கூட்ட முடியாது. ஆனால் இங்கே ஒத்த உறுப்புகளாக இருக்குது. அப்போ √2 பொதுவாக எடுத்துட்டு 3 + 2 5√2. இப்போ ஏபி பிசியோட தொலைவுகளின் கூடுதல் நமக்கு ஏசியோட தொலைவாக கிடைக்குது. ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசின்னு கிடைக்குதா? ஆகவே தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.